ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டைல் ஹோம்ஸ். நம்முடைய ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டில் கருங்கல்லால் ஒரு டிசைனர் காம்பவுண்ட் வால் பண்ணுறோம். அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதோடைய ப்ராசஸ் எல்லாமே ஒரு லென்த்தியான ப்ராசஸ். அது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை தான், ரொம்ப மைன்யூட்டான வேலையும் கூட, ஒரு எக்ஸ்பென்சிவானது. பட் அது எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கு, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னும் முடியலை, ப்ராசஸ் ஆகிட்டு நடந்துகிட்டே இருக்குது. இந்த கருங்கல்லில் பார் பாராக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு கீழே வைக்கிறதுக்கான ஒரு பேஸ் பார். அது அதுமாதிரி இந்த பெரிய ஸ்லாப் தெரியுது வந்து ஒரு 6 அடி நீளம், 3 அடி உயரம். அந்த ஸ்லாப்பு திக்னஸ் வந்து 5 அடி. அது கருங்கல்ல ஸ்லைஸ் பண்ணி எப்படி எடுத்திருக்கோம். ஸோ அது டிசைன் பார்த்திங்கன்னா சென்டரில் வர அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஆட்டோகேடில் டிசைன் பண்ணிவிட்டு எம்டிஎஃபில் ஸ்டென்சில் கட் பண்ணி அதை வரைஞ்சி அதுலேருந்து அதை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படி தான், அப்படி பண்ணும்போது தான் உங்களை யூனிஃபார்ம் வரும். ஃபுல் லென்த்து வரதுனால மாறிடக்கூடாதுன்றதுக்காக அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கோம். அது மாதிரி இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த அம்மி குத்துற மாதிரி கல் அப்படி குத்திட்டு அந்த கருங்கல் ஃபீல் அதில் கொண்டு வந்திருக்கோம். அது மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வைக்கிற ஒரு டாப் யூனிட். இது 2 டிசைன் பண்ணியிருக்கோம். அதில் இந்த 2 டிசைனில் எது பெட்டர் செலக்ட் பண்ணலான்ருக்கோம். இந்த குத்துறாம பாருங்கள், இது அம்மி குத்துற மாதிரி இப்படி குத்தணும். ஒவ்வொரு தடவை கிட்டத்தட்ட 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக அந்த ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராஜெக்ட் தான். இது ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, ரொம்ப அழகாக வருது. இது ஒவ்வொன்றும் மேக்கிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். அது மாதிரி 2 ஸ்லாப்பையும் கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு 7 இன்சஸுக்கு ஒரு தூண் வருது, அதாவது போஸ்ட் ஒன்று வருது காலம். அதுலேயும் நாங்கள் அதில் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான குரூவெல்லாம் கொடுத்து அது நிற்கிறதுக்கு கீழே விழுந்து விழக்கூடாது அதுக்கான இதெல்லாம் செட் பண்ணி ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுறோம். இந்த மேலே வைக்கிற யூனிட் தான், 2 யூனிட் 2 டிசைன் பண்ணியிருக்கோம். 2 டிசைனில் 1 செலக்ட் ஆகும். 2 செட் பண்ணி பார்க்குறோம் இப்போ தான், ஒரு 1 ஃபீட்டுக்கு பண்ணிவிட்டு. ஸோ இதுவும் இது ஒரு கார்விங்கான ஒரு டிசைன், இது ஒரு பிளைன் ஒரு டிசைன். 2 வந்து இதுதான் எங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் செலக்ட் ஆகிருக்கு. இந்த காம்பவுண்ட் வால் பார்த்திங்கன்னா ரொம்ப பண்ணும்போது ரொம்ப மைன்யூட்டாக பண்ண வேண்டியிருக்குன்னா கருங்கல்ல வேறு எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து தான் பண்ணோம். இது மேலே தூக்கி வைக்கிறதெல்லாம் வந்து கிரேன் ஆர் ஜேசிபி வச்சு தான் பண்ணோம். நாங்கள் ஜேசிபி வச்சு அதில் பண்ணியிருக்கோம், தூக்கி தூக்கி வச்சுருக்கோம். ஆட்களால் தூக்கி வைக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். வீடு அந்த பின்னாடி தெரியுது. அந்த ஆர்ச், பெரிய ஆர்ச், 30x10 அடி ஹைட்டில் பெரிய ஆர்ச்சி போடுறோம். அது இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இதில் வந்து இந்த பிரிக் ஒர்க் தெரிய பாருங்கள், இதையும் வந்து நாங்கள் வந்து ஸ்டோன்லேயே, அதாவது கருங்கல் கிளாடிங்லேயே வந்து அதை கவர் பண்ணிடுவோம். ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, ரொம்ப மைன்யூட்டான இதெல்லாம் தேய்ச்சியெல்லாம் எடுத்து ரொம்ப எந்த பிசுறும் இல்லாமல் இதெல்லாம் ரொம்ப எடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் இது இப்போ தான் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் போக போக நான் ஒன்று ஒன்றையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ராஜெக்ட், வித்தியாசமாக வந்துட்டுருக்கு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வித்தியாசமான ஒரு வீடியோக்களோடு நம்ம இன்னும் சந்திப்போம். வணக்கம்.